வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை முதலாம் ஆண்டு இன்றைய தமிழ் பாட வகுப்பில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் எழுதிய குற்றால குறவஞ்சி என்ற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நூலுடைய சிறப்பையும் ஆசிரியருடைய சிறப்பையும் பார்க்கலாம். பாருங்க, குற்றால குறவஞ்சி. இந்த குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று என்று கூறப்படுது. தமிழ் பாடல் நாடக இலக்கிய வடிவமாக அமைக்கப்பட்டிருக்குது. இதில் பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி அந்த தலைவின் மீது காதல் கொள்வாள். அப்போது வரக்கூடிய குறவர்குல பெண் ஒருத்தி தலைவிக்கு நல்ல குறிகளை கூறி தலைவியை மகிழ்வித்து பரிசில்களை பெறுவாள். இந்த வகையில் அமையக்கூடிய குறவஞ்சி இலக்கியம் என்று கூறப்படுது. இதனை குறத்திப்பாட்டு எனவும் கூறுவர். இந்த குற்றால குறவஞ்சி இயல் தமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத் தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்ட முத்தமிழ் காவியமாக திகழ்ந்திருக்குது. உலா வந்த தலைவின் மீது காதல் கொண்ட தலைவிக்கு குறத்தி குறிகூறி பரிசு பெறுவது போன்ற அமைப்புடையதாக கருதப்படுது. தென்காசிக்கு அருகில் உள்ள குற்றாலத்தில் எழுந்தருளியுள்ள குற்றாலநாதரை பாட்டுடை தலைவராக கொண்டு திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி என்று வழங்கப்பெறுது. இது கவிதை கிரீடம் எனவும் போற்றப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நூலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள். இவர் திருநெல்வேலி விசய நாராயணம் என்னும் ஊரில் வாழ்ந்தவர். திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் திருக்குற்றாலநாதர் கோவிலையும் பணிபுரிஞ்சிருக்கிறார். சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தவராக இருக்கார். குற்றால தலப்புராணம், மாலை, ஸ்லேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி முதலிய நூல்களையும் இயற்றியிருக்கிறார். திருக்குற்றாலநாதர் கோவிலின் வித்வான் என்ற சிறப்பு பெயரும் பெற்றவராக இருக்கிறார். மதுரை முத்து விதயரங்க சொக்கர்லிங்கனுடைய வேண்டுகோளின்படி திருக்குற்றால குறவஞ்சியை பாடி அரங்கேற்றினார் என்ற செய்தியோடு இந்த பாடப்பகுதி தொடங்குது. நுழையும் முன்பகுதியை பாருங்க. சங்க இலக்கியங்கள் வீரர்களை, அரசர்களை, வள்ளல்களை, தனி மனிதர்களை பாடின. சமய நூல்கள் கடவுளரை பாடின. சிற்றிலக்கியங்கள் கடவுளரோடு மனிதர்களையும் பாடின. அவற்றுள் இயல் தமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத் தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி எனும் நூல். இந்த குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவமாக கருதப்படுது. இது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. பாட்டுடை தலைவன் உலாவரக்கண்ட தலைவி அத்தலைவின் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதால இது குறவஞ்சி என்னும் பெயர் பெற்றது. இது குறத்திப்பாட்டு என்றும் வழங்கப்படுகின்றது. பரிசில் பெற்று வரும் சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் சுவைமிக்கதாக கூறப்பட்டிருக்குது. இந்த உரையாடல் கன்னிகள் வடிவில் தன்னுடைய திறமையால் குறிகூறி பரிசு பெற்று வரக்கூடிய குறத்தியும் குறவனும் தன்னுடைய நாட்டின் பெருமைகளை கூறி வரக்கூடிய பாடலாக அமைக்கப்பட்டிருக்குது. இதில் சிங்கன் கேள்வி கேட்பது போன்றும் அதற்கு அவனுடைய துணையான சிங்கி பதில் கூறுவது போன்றும் இருவருக்குமான உரையாடலாக அமைக்கப்பட்டிருக்குது. பரிசில் பெற்று வரும் சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் சுவைமிக்கதாக இருக்குது. தன்னுடைய பேசும் மொழியிலேயே அழகுடனும் கூறப்பட்டிருக்குது. மீண்டும் மீண்டும் இந்த பாடலை படிக்கும் வகையில் நம்ம ஈர்க்கக்கூடியதாக இருக்குது இந்த உரையாடல். இவை படிப்பதற்கும் கேட்பதற்கும் இனிமையுடனும் திறன், சிறப்பு, மேன்மை, அழகு, இன்பம் என்று சிறப்பு வாய்ந்த நூலாக இந்த குற்றால குறவஞ்சி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த உரையாடல் பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோன்னா, தன்னுடைய காதல் மனைவி சிங்கியை சில நாள்களாக காணாமல் தேடி கலைத்த சிங்கன் அவளை சந்தித்தவுடன் முதலில் மகிழ்ந்து ஆனந்த கூத்தாடுவதாக கூறப்பட்டிருக்குது. சிங்கியை பார்த்ததுமே அவளுடைய துணைவனான சிங்கன் பயப்படுறான், அதிர்ந்து போகிறான். அவன் அதிர்விற்கும் பயத்திற்கும் காரணம் அவள் உடலில் புதிது புதிதாக என்னென்னவோ கிடக்குது அப்படின்றத பார்த்து அவன் பயப்படுறான். அவள் அணிந்திருந்த அணி வகைகளை கண்டு வியக்கிறான். அவள்கிட்ட கேட்குறான், நெடுநாள் பிரிந்திருந்ததால் என்கிட்ட சொல்லாமல் இத்தனை நாட்களாக எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது சிங்கி என்ன பதில் சொல்கிறா அப்படின்னா, கொத்தான மலர்களால் அலங்கரித்த கூந்தலை உடைய பெண்களுக்கு குறி சொல்ல போனேன் என்ற பதிலும் சொல்கிறார். அதற்கு பிறகு வரக்கூடியது சிங்கனின் வினாவும் சிங்கியுடைய விடையும் கொடுக்கப்பட்டிருக்குது. சிங்கன் கேட்குறான், உன்னை பார்க்க அதிசயமாக தோணுது, ஆனால் அது பற்றி பேச பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிங்கி சொல்கிறா, யாருக்கும் பயப்படாமல் உனக்கு என்ன தோணுதோ அதை பயப்படாமல் கேளு அப்படின்னு சொல்லும்போது சிங்கன் கேட்குறான், காலுக்கு மேலே பெரிய வீரியன் பாம்பு போல கடித்து கிடப்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது சிங்கி என்ன பதில் சொல்கிறான்னா, சேலத்து நாட்டில் குறி சொல்லுவதற்காக
பரிசாக பெற்ற சிலம்பு அப்படின்னு சொல்கிறான். திரும்ப சிங்கன் கேட்குறான், அதற்கு மேலே திரும்பு முருகாக கிடப்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது, கலிங்க நாட்டில் கொடுத்த முறுக்கிட்ட தண்டை தான் அது என்று பதில் சொல்கிறான். அடுத்து சிங்கன், சரி நாங்கூழ் புழு போல நீண்டு நெளிந்து குறுகி கிடப்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது, பாண்டியனார் மகளுக்கு சொன்ன குறிக்கு பரிசாக அளித்த பாடகம்தான் அது என்று சிங்கி பதில் சொல்கிறார். உடனே சிங்கன் கேட்குறான், உன் காலில் பெரிய தவளை போல கட்டி இருக்குதே அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இறைவன் குற்றாலநாதர் சந்நிதி பெண்கள் கொடுத்த அணிமணி கெச்சம்தான் அது என்று சிங்கி பதில் சொல்கிறார். உடனே சிங்கன் கேட்குறான், அப்படின்னா சுண்டு விரலில் குண்டல பூச்சி போல சுருண்டு கிடப்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது, சிங்கி என்ன பதில் சொல்கிறான்னா, கண்டி தேசத்தில் முன்பு நான் பெற்ற காலாழிதான் அது என்று இவர்கள் உரையாடி கொண்டே தன்னுடைய உறைவிடம் நோக்கி சென்றதாக இந்த பாடல் முடிவடையுது. இந்த பாடலில் இலக்கியம் காலத்தின் கண்ணாடி என்பதற்கு ஏற்ப திரியூட ராசப்ப கவிராயர் தம்முடைய படைப்புகளின் அன்றைய சமுதாயத்தை படம் பிடித்து காட்டியிருப்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். பண்டமாற்று முறையில் வாணிகம் நடைபெற்றதும் இங்கே குறிப்பிடப்பட்டு இருக்குது. குறிஞ்சி நில மக்கள் தம்முடைய கொள்ளையில விளைந்த திணையை கொடுத்து பொன்னை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் என்றும், மருத நில பெண்கள் நெல்லை அளந்து கொடுத்து முத்துக்களை பெறுவார்கள் என்றும், முல்லை நில மகளிர் பால் அளந்து விற்க நெய்தல் நில மாதர் அதற்கு மீனை அளந்து கொடுப்பர் என்றும், அவர் மோரை அளந்து தர உப்பளத்தில் உள்ள மகளிர் முத்தை அளந்து கொடுப்பர் என்றும் கூறப்பட்டிருக்குது. இதில் குப்பி, தொங்கல், நெற்றிச்சுட்டி, மூக்குத்தி, சவடி, முத்தாரம், அரைஞான், பாடகம், பாதம், மணிகச்சம், சிலம்பு, தண்டை, தோல்வளை, குடகம், வலை, கடகம், நெலி, கொப்பு, குழை, தண்டொட்டி, முத்திரை, மோதிரம் போன்ற அணிகலன்களை மகளிர் பயன்படுத்தினர் என்பதை திரிகூட ராசப்ப கவிராயர் பல்வேறு இடங்களில் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார். மகளிர் பல்வேறு வகைப்பட்ட அணிகலன்களை அணிந்திருந்தனர் என்ற செய்தியும் குறிப்பிடுறார். குறி சொல்லி பரிசு பெற்ற குறவஞ்சி அணிந்திருந்த அணிகலன்களால் இவற்றை நாம் இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அறிவியல் கருத்தையும் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். என்னன்னு பார்த்தோன்னா, இயற்கையின் வளங்களையும் இறைவனுடைய திருவிளையாடல்களையும் பாடிய பாவலர் திரிகூட ராசப்பர் இயற்கையோடு இயந்த அறிவியல் கருத்துக்களையும் வழங்கியிருக்கிறார். என்னன்னு பார்த்தோன்னா, பெண்கள் காதில் அணிந்திருக்கும் குண்டலம் குறைவான நீளத்தில் தொங்குவதால் விரைவாக ஆடுகிறது என்றும் கூறியுள்ளார் நூலாசிரியர். இதனை தான் கலீலியோ ஊசலின் நீளம் குறித்த ஆய்வில், ஊசலின் நீளம் குறைவாக இருந்தால் விரைவாக ஆடும், ஊசலின் நீளம் அதிகமாக இருந்தால் மெதுவாக ஆடும் என்ற கருத்தையும் வலியுறுத்துவதாக திரிகூட ராசப்ப கவிராயர் தன்னுடைய அறிவியல் கருத்துக்களாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதோட இந்த பாடப்பகுதி முடியுது. பாடத்தை புரிஞ்சு படிங்க, படித்தா எழுதி பாருங்கள். சந்தேகங்கள் எதனா இருந்தால் கேளுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.